குழந்தைங்கிறதே நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் அந்த குழந்தை வளரணும், அதான கரெக்டு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை சிந்திக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம அப்பா தானே களிமலை தொழுவத்தை வீட்டுல வச்சு செய்யறாரு, அவர் தானே கண்ணை செய்யறாரு, அவர் தானே மூக்க செய்யறாரு, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். காலம் காலமாக செய்து வந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு மனிதன் உடைப்பது என்பது மிகப்பெரிய அசாதி. பஜிரு சில பேர் சொல்ல முடியும் கேட்கல, அவருக்கு அல்லாஹ் தெரியும், ரசூல் தெரியும், குரான் தெரியும், ஹதீஸ் தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், மார்க்கம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனால் என்னால் பஜிருக்கு மட்டும் வர முடியல அப்படின்னு சில பேர் இருக்கலாம். என்னன்னு கேட்டா அது ஒரு பழக்கிட்டாங்க. இந்த பழக்க வழக்கம் என்பதுல மனுஷன் என்ன செய்யணும், ஊறி போய் இருக்கின்றான். இதை உடைக்கிறாங்க நம்ம இப்ராஹிம் இஸ்லாம் சிந்தனைக்கு விருந்தளித்து இது கடவுளாகவே இருக்க முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லுகின்றார்கள். இதை நாம் பின்பற்றுகின்றோமாங்கிறத கேட்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அரபிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற செயல் திட்டத்தை மாநில தலைமையின் வாயிலாக அறிவித்து இந்த உரைக்குள்ள போகுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளிலே ஒன்று, இறைவா பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப கல்வியை வந்து எல்லாம் பிரிக்கிறாங்க, ஒரு கல்வி பயனுள்ள கல்வி, இன்னொரு கல்வி பயனற்ற கல்வி. அது பயனுள்ள கல்வினா என்ன, பயனற்ற கல்வினா என்ன? ஒரு பையன் வந்து வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்துக்கு போவான், பாடம் படிக்கிறான், ஸ்கூலுக்கு தான் போவான், ஆனா வந்து பரீட்சை வச்சா 10 மார்க் இனிமேல் வாங்கவே மாட்டேங்கிறான். இந்த உலகத்துல அவன் கற்ற கல்வியினால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்துல அவன் போய் அந்த கவனிக்கிறதுல கோட்டை விட்டதனுடைய விளைவு, வருஷம் முழுவதும் போயிருக்காங்க, பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, வாத்தியார் நல்ல சிறந்த வாத்தியார், நல்ல பள்ளிக்கூடம் எல்லாமே கரெக்டா இருந்து கூட இவனுடைய கவனிப்பு இல்லாத காரணத்தினால் அது பயனற்ற கல்வியாக மாறியிருக்கு. அது எப்படி பயனற்றதாக மாறுகின்றதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய பயன்களை கேட்கிறோம். ஏறால நம்மள மாதிரி பயான் கேட்கறத நீங்க உலகத்திலேயே நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தா கூட இருக்கலாம், அவ்வளவு பயான்களை நம்ம தான் கேட்டுட்டே இருக்கோம், தொழுதோடு கேட்கணும். ஆனா கேட்ட அளவுக்கு மாற்றம் ஏற்படுதா அப்படின்னா அது கேட்கக்கூடியா இருக்கு. வியாபாரம் நிறைய பண்ணா கல்லால காசு இருக்கு, சாப்பாடு நிறைய சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது, அப்படிதானே? குழாயில தண்ணி குடிச்சா பக்கெட் நிறையுது, எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. பயன் நிறைய கேட்டா மாற்றம் வரணும்ல, அது மட்டும் வர மாட்டேங்குது. அது ஏன், என்ன காரணம்? நிறைய பயன் கேட்கிறோம், கொஞ்சமா மாற்றம் வருது. மாற்றம் வரலன்னு சொல்ல முடியாது, மாற்றம் வருது. சில பேர்கிட்ட ரொம்ப கம்மியா வருது, சில பேர்கிட்ட மீடியமா வருது, சில பேர்கிட்ட ரொம்ப நல்லா வருது. ஏன், அது என்ன காரணம் என்று சொன்னால், பயான கேட்கறதுல நாம செய்யக்கூடிய ஒரு தவறு, அந்த உரையே நமக்கு பயன் இல்லாம போயிருக்கு. அது என்ன கேட்கறதுல செய்யற தவறு, என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா, பொதுவாகவே இப்ப நாம இப்ராஹிம் நபியை பற்றிய விஷயங்கள் முத முதல்ல இன்னைக்கு தாங்க நான் இப்ராஹிம் நபியை பத்தி கேட்க போகின்ற கை தூக்குங்க. இப்ராஹிம் நபியை பத்தி நான் நிறைய பயன் கேட்டிருக்கேன்ற கை தூக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் திருப்பி இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டு உருவாயிடும், கேட்டது தானே தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம்னு வரும்போதே அதை திருப்பி ஒரு வாட்டி கேட்க மாட்டோம், இதுதான் இயல்பா இருக்கும். அப்ப நம்ம அதிகமா கேட்ட தலைப்புகள்ல ஒண்ணு இருக்குன்னா இப்ராஹிம் நபியை பத்திய தலைப்பு தான். நமக்கு 40 வயசு ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 25 வருஷம் என்ன செஞ்சிருப்போம், இப்ராஹிம் நபியை பத்தி தலைப்பு பெருநாள் முறையில கேட்டிருப்போம், ஜும்மாவில் கேட்போம், இப்ப அடுத்த 10 மாசம் கேட்க போறோம். ஊருப்பட்ட முறை என்ன செஞ்சாச்சு, இப்ராஹிம் நபியை பத்திய வரலாறு அதை நம்ம கேட்டாச்சுன்னா இப்ப எப்படி அட்டென்ஷன் இருக்கும்? அதான் தெரியுங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானுங்க. உண்மையிலே சொல்ற, நம்ம நிறைய பயன்களை கேட்கிறோம், அதுல இருந்து கிடைக்க வேண்டிய சாதை நீங்களும் நானும் கரெக்டா எடுக்காததுனால தான் திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டிய சூழல் உருவாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு நாம் 1000 முறை கேட்டாலும் கூட 1001வது முறை நாம் மீண்டும் கேட்க ஆக வேண்டும் என்ற பலவீனத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஏன் இந்த வரலாறை நாம கேட்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம அந்த ஆர்வத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய முழு அட்டென்ஷனும் அந்த பயானுக்குள்ள வந்தது. ஒரு காந்தியுடைய வரலாறோ, ஒரு நேருடைய வரலாறோ, அல்லது உலக கோடீஸ்வரனுடைய வரலாறோ கேட்கலாம், கடந்து போயிடலாம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில்
அவரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டான். யாருக்கு முன்மாதிரி இருக்கின்றான்? அந்த சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹு தஆலா இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கின்றான். அந்த இறுதி தூதருக்கே அல்லாஹ் சொன்னா உனக்கு இப்ராஹிம் இடத்துல முன்மாதிரி இருக்கின்றான். உலகத்துக்குலாம் இவங்க தான் இறை தூதர், ஆனா இவங்களுக்கு முன்மாதிரி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படின்னா எந்த லெவல்ல அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கும்? பாயிண்ட் நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அவரை என்னுடைய உற்ற நண்பனாக நான் ஆக்கிக்கொண்டேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் என்பவன் அவனுடைய கண்ணியம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அவனோடு ஒரு மனிதனை வந்து கம்பேர் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட அவனுடைய உதாரணத்துக்கு கீழே ஒரு எறும்பு போகுவீங்க, நீங்க ஒரு எறும்பை வந்து ஃப்ரெண்டாக்கிக்கீங்களா? ஒரு கொசு ஃப்ரெண்டாக்கிக்கீங்களா? மனிதனுடைய பார்வையில எப்படி ஒரு எறும்போ ஒரு கொசுவோ, இதை விட அல்லாஹுடைய பார்வையில நாமெல்லாம் ஒரு அடிமைகள், அடிமன்ற சிஸ்டத்துல இருக்கணும் நாம் எல்லாருமே. தான் படைத்த ஒரு அடிமை இருந்து ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து என்னுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹ் சொல்றாங்க, அப்ப ஏதோ ஒரு மேட்ச் அவரிடத்துல இருக்குது. சாதாரணமா அல்லாஹ் சொல்ல மாட்டான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்கன்றான். இங்க அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்திலேயே அது யாருடைய மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கிறானா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படிங்கிறான். அப்ப மார்க்கத்தையே கொண்டு போய் அல்லாஹ் யாரோடு சீட் பண்றான் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கொண்டு போய் நிற்கிறான் அப்படின்னு சொன்ன. அப்ப இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு வரலாறாக கேட்டுட்டு கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ ஒன்று நம்மிடத்துல அல்லாஹ் ஒன்று சொல்ல வரான், நம்மிடத்துல அல்லாஹ் எதை சொல்ல வராங்களோ அதை கேட்ச் பண்ணவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு மனிதன் என்பவன் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்புரியவராக எப்படி வாழ வேண்டும் என்று பல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அடியாராக, அல்லாஹ்வுடைய உச்ச நண்பன் என்ற ஒரு ஸ்தானத்தை பெற்று முன்மாதிரியாக ஆகிவிட்டார், ரோல் மாடலாக ஆகிவிட்டார் என்று சொன்னால், இங்கே நாம் வரலாறு தெரிந்து கொள்வது என்பது இரண்டாம் பட்சம். அந்த வரலாறு வாழ்க்கையில இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பது நாம் 100 முறை கேட்கலாம், ஏற்கனவே விளங்கி இருக்கிறதுனால நமக்கு அந்த வாழ்க்கை வரலாறு என்பது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்துல தந்தை இடத்துல என்ன செய்யறாங்க, ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். அதை தந்தை எதிர்க்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்க, ஒரு வரியில சொல்றதா இருந்தா. பிறகு தான் பெற்ற அந்த நேர்வழியை சமுதாய மக்களுக்கும் சொல்லுகின்றார்கள், சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பை சந்திக்கின்றார்கள், நெருப்பில தூக்கி வீசப்படுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை அற்புதமான முறையில காப்பாற்றினார். அக்கோடைய மனைவி மக்களை கொண்டு போய் பாலைவிடத்துல அல்லாஹ் விட சொல்றான், அதையும் செய்யறாங்க. பெற்ற மகனை பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அதற்கும் தயாராகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அனைத்துக்குமே கட்டுப்படக்கூடிய ஒரு நல்லடியாராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, என்ன செய்து விட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத நாம கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், முதலாவதாக தெரியக்கூடிய விஷயம், எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால், மதம் என்று வந்துவிட்டால், பிறப்பின் அடிப்படையில தான் அவங்க வந்து ஒரு கடவுளை பின்பற்றுவார்கள். ஒரு கிறிஸ்துவோடைய வீட்டில் பிறந்தா அந்த குழந்தை ஏசப்பாவை கும்பிடும், ஒரு இந்துவுடைய வீட்டில் பிறந்தா அந்த குழந்தை முருகனையோ கந்தனையோ சிவனையோ கும்பிடும், ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் பிறந்தா தர்காக்கு போகும், பள்ளிவாசலுக்கு போகும். இதுதான் ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உலக நடப்பு, அப்படிதானே? இதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இந்த ஸ்ட்ரக்சரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைக்கிறாங்க. அவங்க தந்தை பரம்பரை பரம்பரையாக காலம் காலமாக அவங்க ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில பிறந்து வளர்ந்து அவர்கள் சிறைகளை செய்து அதுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு. இப்ப பிள்ளை எப்படி இருக்காமே இப்ப நீங்க தொழுவீங்க, தொழும்போது உங்க குழந்தை என்ன செய்து வந்து பக்கத்துல முசலாம் நிக்கிதா, தொழுவுதா? குழந்தைகளிலே நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதான் அந்த குழந்தை வளரணும், அதான கரெக்டே. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் சிந்திக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள், இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம அப்பா தானே களிமலை தொழுவதை வீட்டுல வச்சு செய்யறாரு,
உதாரணத்துக்கு அவர் தானே பெயிண்ட் அடிக்கிறாரு, அவர் தானே கண்ணை செய்யறாரு, அவர் தானே மூக்கை செய்யறாரு, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு என்ன கிளம்பி விட்டுட்டு வர சொல்றாரு, அல்லது இதுக்கு என்ன பூஜை செய்ய சொல்றாரு, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். காலம் காலமாக செய்து வந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு மனிதன் உடைப்பது என்பது மிகப்பெரிய அசாதி. பஜிரு சில பேர் சொல்ல முடியல கேளுங்களேன், அவருக்கு அல்லாஹ் தெரியும், ரசூல் தெரியும், குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், மார்க்கம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் என்னால் பஜிருக்கு மட்டும் வர முடியல அப்படின்னு சில பேர் இருக்கலாம். நாலு பேரை தொழுதுவாங்க, ஒரு பேரை நீங்க 1000 பயன் நீங்க சொல்லுங்க, என்னால முடியாது பேரு முடியாது, வாங்கி வந்து சொல்ல மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டா அது ஒரு பழக்கிட்டாங்க. அந்த பழக்க வழக்கம் என்கிற ஸ்ட்ரக்சரை மனிதனால் இப்போ டீ கொடுக்குறாங்கல்ல, டீ கொடுத்து பழக்கப்பட்டவங்க அந்த டீ குடிக்காம அந்த நேரம் வந்து கை காலெலாம் நடந்தோம். 4:30 சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். டீ கடையை தேடுவாங்க, குடிமகன்களுக்கு சாராய கடையை தேடுறாங்க, அதை விட்டுருங்க, அதை ஹராமது, இது ஹலால் தான். ஆனால் இங்கே டீ குடிக்கும்போது பின்னாடி உள்ள யோசிக்கிறாங்க, வரதுக்குள்ள தட்டு காலி ஆயிருமா, காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வரப்போறோம் குடிக்க போறது வேற விஷயம். இந்த பழக்க வழக்கம் என்பதில் மனுஷன் என்ன செய்யணும், ஊறி போய் இருக்கின்றான். இதை உடைக்கிறாங்க நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது எப்படி அப்படின்ற கேள்வியை எழுப்பி சிந்தனைக்கு என்ன செய்யறாங்க, விருந்தளித்து இது கடவுளாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லுகின்றார்கள். இதை நாம் பின்பற்றுகின்றோமாங்கிறத கேள்வி. நீ இப்படி இருக்கணுங்கிறத அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கிறான். இப்ப நம்ம வீடுகள் இருக்கக்கூடிய பையன், நம்ம தொகுதிக்கு வந்தோம்லங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மேல உட்காந்துருக்காங்க, கீழே உட்காந்துருக்கிறீங்க, நம்மளாம் எப்படி தொகுதிக்கு வந்தோம்னா உண்மையிலே சொல்லணும், சிந்தித்து பார்த்து ஆய்வு செஞ்சு அடி உதவி வாங்கி ஒவ்வொரு ஹதீஸை பத்தி என்ன செய்வோம், பயங்கரமான ஆராய்ச்சி நடக்கும். நீ கையை நீட்டலாமா மடக்கலாமா, இங்க மேல தக்பீர் கட்டுறதுக்கு என்ன ஆதாரம், அந்த இமாம் என்ன சொன்னார், இன்னும் இமாம் என்ன சொன்னார், அல்பானி என்ன சொன்னார், இதையெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி நம்ம முன்னாடி 7 சுண்ணத்ஜமாத் என்ன செய்வாரு, ஓடுவாரு மாடி, இவங்கிட்ட பேச முடியாது. இப்படிலாம் ஆய்வு பண்ணி இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை, இவர்கள் யாரு, நம்ம எல்லாம் எதுல இருந்தோம், வேற கொள்கையில இருந்து சுண்ணத்ஜமாத்துல இருந்து தர்கா வழிபாட்டுல இருந்து மௌனம் ஓடி கொண்டிருந்தவங்க இருந்தனா, இவங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கை வந்து சரியா இருக்குது, புதுசா இருந்தாலும் கூட இது சரியா இருக்குது சிந்திச்ச காரணம் தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கும். அப்படிதானே உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய மனைவிமார்களை கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் காப்பாத்தணும், இந்த ஜமாத்துல இருந்து சில பேர் பிரிஞ்சு என்ன செய்வாங்க, வேற ஒரு ஜமாத்துக்கு போனா அவங்க கொண்டாட்டி எங்க போவாங்க, அவங்களோட 99% ரொம்ப அதரான ஆட்கள் தான். நீ எங்கேயோ கலாக்கு கூட விட்டுரும், நான் இந்த ஜமாத்துல தான் இந்த கொள்கையில தான் இருப்பேன் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அது ஒரு சின்ன செக்டா. பெரும்பாலும் என்ன நடக்குது, புருஷன் எவ்வளையோ கொண்டாட்டியா படி, அத்தா எவ்வளையோ புள்ளா படி, இத உடைக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம். அப்ப நம்ம புள்ள இந்த தௌஹீதுல இருக்கிறானாக்கா சிந்தித்து இருக்கிறானா, சிந்திக்குமாறு நாம அவருக்கு சொல்லுவோமா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுக்கும் போது கூட அவங்கள்ட்ட கூட இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி பேசுறானே, நீ சிந்திச்சு சொல்லுன்னு தான் நான் சொல்றேன், நீ செய்ய நீ உடனே பலிபீடத்துக்கு வார சொல்லல, நான் இப்படி ஒரு கனவு கண்ட இதுக்கு நீ சிந்திச்சு பதில் சொல்லு, இதுதான் இப்ராஹிம் இஸ்லாமுடைய வழிமுறையாக இருக்குதுன்னு சொன்னா, அப்ப நாம் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் சிந்தனை என்ன செய்யணும், நாம பயன்படுத்த வேண்டும். அதுதான் நேர் வழியில நம்மை நிலைத்திருக்க வைப்பதற்குண்டான ஒரு வழிமுறையாக இந்த சிந்தனை வந்து இருக்கின்றது. அப்ப இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை நமக்கு எதில முன்மாதிரியை கற்றுத் தருகின்றது என்று சொன்னால், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் குறிப்பாக கடவுள் கொள்கை என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால், அதில் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஆய்வு செய்து யோசித்து பிறகுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். அப்படித்தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கறத நாம வரலாறுல பார்க்கலாம். சரி, இப்படி வந்தாக்க என்ன நடக்கும், ஜமாத்துல இருந்து ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாரு, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மாநில மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்தாக்க அவர் என்ன செய்யணும், இல்ல நான் வேற ஜமாத்துக்கு போய்க்கிறேன், முன்னெல்லாம் ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு, இப்ப எனக்கு என்ன செய்யறாங்க, எனக்கு கூட்டணி கட்சி வந்து 1-2 இருக்கு, நான் அந்த கட்சியில சேர்ந்துக்கிறேன், நீ காங்கிரஸ்ல இருந்து துரத்தி விட்டா பிஜேபிக்கு போயிடுவேன், பிஜேபியில இருந்து துரத்தி விட்டா ஏடிஎம்க்கு போயிருவேன், அவனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதோ, எனக்கு இப்ப ஊர்பட்ட ஜமாத்து இதே பேர்லயே வச்சிருக்கான், நான் அங்க போய்க்கிறேன்னு போய்க்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வரேன்,
வெகு சில மக்கள் போறாங்க. அப்ப என்ன சிந்திச்சு இவ்வளவு காலம் ஜமாத்துல இருந்தாங்க? ஒரு 10 வருடம் 20 வருடம் நான் தலைவரா இருந்தேன், செயலாளரா இருந்தேன், தாயியா இருந்தேன், நான் பல பொறுப்புகளை நான் அலங்கரித்தேன் அப்படின்றாங்க. ஒரு சின்ன நடவடிக்கை என்று வந்து விட்டா, ஒரு மனக்கசப்பு என்று வந்து விட்டா, நான் கை கழுவிட்டு வேற ஜமாத்துக்கு அது எப்படி இருக்குன்னா, நேர் எதிரான கொள்கையுடைய இந்த ஜமாத்தை அழிக்கிறது கொடுத்த ஜமாத்தை வச்சிருந்தா நான் அதுக்கு கூட நான் போய்க்குவேன். அப்ப என்ன கொள்கை சிந்திச்சு இந்த கொள்கையில இல்லைங்கிறதுக்கு அதெல்லாம் ஆதாரம். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த சிந்தனையை கூர்த்தீட்டி கொண்டு இருக்க வேண்டும். சரி, சிந்திச்சு ஏற்கனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள்? இப்ப எல்லாம் சிந்திச்சாச்சு, ஆய்வு செஞ்சாச்சு, அல்லாஹ் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், இந்த சிலையெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் பாய் போட்டு படுத்துட்டாங்களா? பிரச்சாரத்துக்கு போனாங்க, களத்துக்கு போறேன். இறைவன் இருக்கிறானாக்கா என்ன அர்த்தம்னா, இறைவன் இருக்கிறான இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட் எங்க கம்பி அறுந்து தொம்புதுங்க, நான் கரண்ட் கம்பி அறுந்து தொம்புது அப்படின்ட்டு அதை பிடிச்சுக்கிறோம். இருக்குன்னா அதுக்கு என்ன மதிப்பு தானே, வந்தாலும் சொல்ல ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடுது, என்ன ஃபேன் ஓடுது, நானும் ஃபேன் ஓடுது தானே அப்படின்னு சொன்னா அது அறிவாந்த செயல். ஃபேன் ஓடுறது கையை தூக்கிறாதே சொல்லுவாங்க. அப்ப இறைவன் இருக்கிறானாக்கா என்ன அர்த்தம், இறைவன் இருக்கிறான்னு ஏத்துக்கிட்டலப்பா களத்துக்கு போன அர்த்தம் அது. இதுதான் இப்ராஹிம் இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய முன்மாதிரி. உட்கார்ந்து வரலாறையே கேட்டுக்கிட்டு காலம் முழுவதும் அதில் முன்மாதிரி வருஷ பாத்திய மாதிரி சுன்னத் ஜமாத்துல என்ன செய்வாங்க, மௌத்தா பழங்களும் வருஷ வருஷம் ஒரு பாத்தியா ஓதுவாங்கல்ல, அதை நாம என்ன செய்யணும், வருஷ பாத்தியா ஓதுகேப்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஏதோ இந்த நைட்ல பரமபதம் விளையாடுவாங்க, சிவராத்திரி சொல்லி பரமபதம் விளையாடுவாங்க, நைட்ல கண்ணு கிடைக்கணும், இதெல்லாம் சில சடங்குகள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மதங்கள்லையும். அந்த மாதிரி தினவர அஞ்சு மாசம் வந்தா இப்ராஹிம் தெய்வத்தை பேசணும், இதா மனசுல கை வச்சு பாருங்க. இது நம்முடைய நோக்கமா, இப்ராஹிம் நபியை பத்தி பேசிட்டு பேசிட்டு போறது நோக்கமா, அதை வாழ்வியலில் கொண்டு வருவது நோக்கமா. வாழ்வியலிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏற்றுக்கொண்ட அந்த கடவுள் கொள்கை மக்கள் மன்றத்தை கொண்டு போய் வைத்தார்கள். நாம வைக்கிறோமா, நாம என்ன வேலை பண்றோம், இப்ராஹிம் நபி என்ன வேலை பண்ணார்? இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் பிரச்சார கூடத்துக்கே வந்தார்கள், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொன்னார்கள், மன்னருக்கு போய் சொன்னார்கள், கடும் எதிர்ப்பை சந்தித்தார்கள். சொல்றதுன்னா அப்படி குசுகுசுன்னு சொல்றதெல்லாம் இல்ல, கதவு மூடிக்கிட்டு சில இயக்கங்கள் நடத்துவாங்க, கதவுக்குள்ள குசுசு கஸ்ட் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இந்த மாதிரியா பண்ணாங்க, எடுத்து என்ன செஞ்சாங்க, மக்கள் மன்றத்துல எடுத்து சத்தியத்தை போட்டு உடைச்சாங்க. அதுல விளைவு என்னாச்சு, விளைவு என்ன வந்தா என்ன, ஏன்னா பல விஷயத்தை ஆய்வு செய்யறாங்க, இதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு ஆய்வு செஞ்சுட்டு விடல, வாழ்க்கைனா என்னங்கறத ஆய்வு செய்யறாங்க. பெரிய ஆய்வாளர்ங்க சரித்திரத்துல, நீங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை போன்ற ஒரு ஆய்வாளரை பார்க்கவே முடியாது. வாழ்க்கை குறித்து ஆய்வு செய்யறாங்க, இது என்ன, இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும், இது என்ன யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளை வச்சு சொல்றேன், இட்லி தீக்கிறோம், காலையில எழுந்திரிச்சா மதியம் வச்சா சோறு தீக்கிறோம், நைட் ஆனாக்க ரொட்டிக்கு அதே மீனான தூக்கி சாப்பிடுறோம், பட்டு தூங்கிடுறோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், அதே பட்டு சீட்டிக்கிறோம், அப்புறம் மதியானம் சோறு தீக்கிறோம், பட்டு தூங்கிடுறோம், இதுதான் வாழ்க்கை அப்படி இல்லை அவங்க. இது வாழ்க்கை வேற ஏதோ ஒன்று இருக்கு, இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னா வேற ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையும் வருது, அந்த கட்டளை ஏற்றுக்கொள்கிறார். வாழ்க்கை என்ன செய்யுது, இது அழிஞ்சு போயிடுவோம், மறுபுற வாழ்க்கை ஒன்று இருக்குது, இந்த வாழ்க்கை அற்பமானது அப்படிங்கிறத யோசிச்சு இந்த வாழ்க்கையை டெடிகேட் பண்ற. ஏன் அல்லாஹ்வுடைய நண்பராக ஆனார்ன்றதுக்கு பாயிண்ட் இதுலதான், எதை கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்கு, வாழ்க்கையை யாராவது கொடுப்பாங்களா? நம்ம பயந்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு அதுக்குள்ள என்னங்கிறத யோசிச்சாதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கோ நாளைக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி நம்ம போகும். வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறேன், நான் வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அது என்னுடைய விருப்பத்துக்கு இல்லை, என் விருப்பத்தோடு நான் வாழ்றதுக்காக இறைவன் என்னை படைக்கவில்லை என்பதை தீர்க்கமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் புரிந்து கொண்டார். வேற எதுக்காக நான் வாழணும், உன்னுடைய திருப்திக்காக நான் வாழணும், அதுக்காக நான் என்ன விலையை வேணாலும் கொடுப்பேன், எனக்கு ஓ திருப்தி தான் வேணும் என்று வாழ்க்கை குறித்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்தேன். நமக்கு இதுவரைக்கும் என்ன தெரியும், கடவுளை பத்தி தான் ஆய்வு செஞ்சாரு, அதோட முடிச்சாரு, ஆய்வு நினைக்கணும். வாழ்க்கை குறித்து ஆய்வு செய்த ஒரு மனிதனால் மட்டும்தான் வாழ்க்கை இறக்கிறதுக்கு தயாராக வருவாங்க, ஏன்னா ஒரு அறிவாளி. எல்லா மனிதனும் சுகபோகங்களில வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஜாலியா இருக்கான்,
என்ஜாய் பண்றான், சினிமாக்கு போறான், டிராமாக்கு போறான், பேஸ்புக் பாக்குறான், யூடியூப் பாக்குறான். நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? எதுக்கு இந்த ஜமாத்துல இருக்கணும்? எதுக்கு கிளை பொறுப்புல இருக்கணும்? எதுக்கு மாவட்ட பொறுப்பு, பிரச்சாரம், இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா இதுக்குதான். எல்லாரும் ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க. யார் வந்து நம்பிக்கை கொள்ளவில்லையோ, நிராகரிப்பாளர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை சொர்க்கமா இருந்துட்டு போட்டோம். நம்பிக்கை கொண்ட எனக்கு சிறைச்சாலை தான். பல கட்டுப்பாடுகள் இருக்கும், அடி உதைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். இதை என் இறை திருப்திக்காக நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று வந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுல தான் நமக்கு முன்மாதிரி. இந்த முன்மாதிரியின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னா லைஃப் ஸ்டைல் டோட்டலா தலையில மாறுங்க. எப்படி மாறும்னா, இப்போ கந்தசாமியோ ராமசாமியோ முனுசாமியோ டேவிக்கோ என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க சர்ச்சுக்கு போயிருவாங்க, அப்புறம் இவங்க வந்து கோயிலுக்கு போயிருவாங்க. நாம் என்ன செய்வோம்? அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெள்ளிக்கிழமையான நம்ம நமாஸ் படிக்க போயிருவோம். இதை பத்தி இஸ்லாம் பேசவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைல விட்டே வெளியே வந்துட்டாங்க. மொத்த வாழ்க்கையை நீ சொல்ற மாதிரி தான், காலில் எந்திரிச்சிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நீ என்னெல்லாம் சொல்றியோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று வந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நான் கேட்கிறேன், அப்படி வந்ததுனால தான் உலகிய குர்ஆன் ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அப்புறம் எதுக்கு? என்ன ஒரு அஞ்சு விஷயம் சொல்ற மாதிரி, ரமலான்ல நோன்பு வச்சுங்க, வெள்ளிக்கிழமை நமாஸ் படிங்க, சுன்னத் பண்ணிக்கங்க, பருதா போட்டுக்குங்க, கல்யாணத்துல பிரியாணி ஆக்கிக்குங்க. உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு பத்து சொல்றேன். விருப்பத்தினோடு எதுவுமே செய்யக்கூடாது. உன் ஆன்மாவை என்கிட்ட கொடுக்கணும், உணவு உணர்ச்சிகளை என்கிட்ட கொடுக்கணும். என்னுடைய அடிமணி இறைவன் இருக்குன்னு ஏத்துக்கிட்டியா? மருந்து இருக்குன்னு ஏத்துக்கிட்டியா? உலகத்துக்கே சரணாகதியை முதல் முதல்ல கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரணாகதி சிஸ்டத்தை, ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லிக்காரு, கட்டுப்படும் என்று சொன்னால் அகில உலகங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று முழு மனசோடு வந்து நின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நிலையில நாம இருக்கிறோமா அப்படின்னா, நீங்களும் நானும் நாமும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் பத்து சொல்லுதுன்னா எனக்கு எது தோதா இருக்குதோ அந்த நாளை எடுத்துப்பேன், அந்த ரெண்டு எடுத்துப்பேன். மீது என்னப்பா பண்றோம் அப்படின்னு, எனக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன விருப்பமாக இருக்கின்றதோ அதை நான் செய்து கொண்டிருப்பேன். நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நான் எப்படி விஷயம் நான் இருக்கிறோம் அந்த நேரத்தை நான் எல்லாமே செஞ்சுக்கிறேன். இதேதான் மார்க்கம் தான் வாழ்க்கை, பிரச்சாரம் தான் வாழ்க்கை என்று சட்டி கொட்டி இருக்கிற கிளம்புனாங்க மக்கள் இருந்து மதினாவுக்கு. அவங்களாம் வாழ தெரியாத குறைக்க தெரியாம என்ன செய்யறாங்க, நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி உஷாரு அவங்ககிட்ட கிடையாது. நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கோம், அவங்க உஷார் இல்லாம என்ன செஞ்சுட்டாங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க யாராவது போவாங்களா அப்படி போயிட்டாங்க. பாருங்க நம்ம என்ன செய்யணும், உஷார் பயங்கர விவரம். உலகத்துல எதையும் இது செஞ்சிடக்கூடாது, கிளந்துடக்கூடாது, கடை போயிடக்கூடாது, வீடு போயிடக்கூடாது, கொண்டாடி போயிடக்கூடாது, உள்ள போயிடக்கூடாது, சொத்து சொத்து எதையுமே நான் இழந்துடக்கூடாது. நான் என்ன செய்யக்கூடாது, எதையுமே இழந்துடக்கூடாது. அதுல ஏதாவது இழப்பு வந்தால் ஃபர்ஸ்ட் எதுல கை வைப்பேன், இதுலதான் கை வைப்பேன். கொண்டாடி புருஷனுக்கு சண்டையா, ராஜினாமா. கடையில வியாபாரம் சரியில்லையா, ராஜினாமா. ஏதாவது ஒரு அவருக்கு ஏதாவது மனக்குழப்பமா, மனக்கசப்பா, தீராத பிரச்சனைகளா, ராஜினாமா. அகர்ச்சியா என்ன செய்யுது ஆத்தால பயாலே பண்ண வேண்டியது இல்லைங்க. யாராவது என்னைக்காவது உங்களை கூப்பிட்டு வச்சு, ஐயா கடை திறக்க போயிருந்தேன், சரக்கெல்லாம் ஒழுங்கா தொடச்சு தொடச்சு அழுதுங்க, தயவு செஞ்சு பதிலாக கொடுங்க, எப்படியாவது உங்க குடும்பத்துக்கு சோறு கொடுங்க. ஏ ஒரு வாழ்க்கைங்க, இது உண்மை, அது ஒரு வாழ்க்கை. உண்மை ரெண்டுமே ஏற்றுக்கிறாங்க, நம்ம தானே ஏற்றுக்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கைக்கு பயாலே பண்ணல இது வரைக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து 20-25 வருஷமா நம்மளும் ஜமாத்த பயணம் பண்றோம். எனக்கும் யாரும் பயன் பண்ணல, நானும் யாருக்கும் பயன் பண்ணல. ஏன் என்ன செய்யறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது சொல்றாங்க, யாரும் பார்த்தா அல்லாந்தாங்க, மருந்துறாங்க, இவராக நம்பிடுறாங்க, மூசா நம்பிடுறாங்க, ஈசா நம்பிடுறாங்க, தியாகம் பண்ணாராம்,
அழுக்க போனானா, நல்லா வந்து அழுக்காது சொன்னானா, ஏதோ வழிபடி கொடுத்தானா? எனக்கும் அதுக்கு எதுவும் சம்மதமே இல்லாது. ஏத்துக்கிட்டாக்க என்ன நடக்கும்ன்றது சமுதாயத்தை அல்ல கண்ணு முன்னாடி காட்டான். அல்லாஹ்வுடைய தூதபதி இஸ்லாத்தை சொல்றாங்க, ஒரு சமுதாயம் ஏத்துக்கிச்சு. ஏத்துக்கிட்டா என்னன்னா நடக்கும்ன்றத கண்ணு முன்னாடி அல்லாஹ் செஞ்சுட்டான், குர்ஆன்லயே காட்டிட்டான். பெருவாரியான விஷயங்கள் குர்ஆன்லயே இருக்கு, ஹதீஸ்லயே இருக்கு. ஒரு வசனம் இருந்து தோட்டத்தை மக்கள் கொடுக்குற, நம்ம ஏதாவது கொடுக்குமா? என்ன ஏதாவது 100 ரூபா கேட்டா கொடுக்கும். சரி, 150 ரூபா வாங்கிக்கீங்க, தோட்டத்தையே பா கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு இங்கே ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களா? பாதி சுத்தம் எப்படி கொடுத்தாங்களா? ஏ, யாராவது பாதி சுத்தம் கொடுப்பாங்க? யாராவது பாதி சுத்தம் கொடுத்தவங்க இருக்கணுமா? நம்ம மட்டும் ஒரு ஐடியா கேட்டிருந்தா வைங்கள, அவர் கிளீனா ஐடியா கொடுத்து 2000 ரூபா கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். நம்மள கேட்டிருந்தா பாதி சுத்தம் யாராவது கொடுப்பாங்களான்னு. என்னன்னாக்கா அதை நம்புறதுக்கே நமக்கு என்ன செஞ்சிச்சுனாக்கோ, ஏதோ ஒரு கிளியில ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்து இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். நான் நம்பிட்டேன், நான் வறுமையை நம்பிட்டேன், நான் அல்லாஹ் நம்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றப்ப மீண்டும் மீண்டும் அது குறித்து நாம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகம் என்னங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். அவங்க இழக்கிறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க. வாழ்க்கணுங்கிற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. நான் தான் என் மௌத்த போனா இதோட சிறந்த வாழ்க்கை இருக்குன்றது பிக்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு தான். அப்ப எனக்கு வாழ்க்கையே வேணாம், கொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், எனக்கு இந்த உயிரும் வேணாம். அதனால தான் நெருங்குறதுக்கு போடும்போது கத்தலை. ஏன் கத்தலை? வெற்றி அல்லது வீரமா செத்தாலும் ஓகே, சாதனாலும் ஓகே. செத்தா எங்கெல்லாம் போகணும்? லேட்டா போது இப்ப போயிட்டு போறாங்க, சாதாரண பிரச்சாரம் மட்டும் போனேன். அஸ்மன் அல்லாஹ் நியமங்கள் ஓகே. மனைவி கொடுத்து பாதுகாக்கிறவங்க விட்டுருந்தேன். ஏன் விட சொன்னது யாரு? நீ தானே செய்யறேன். அதுக்கப்புறம் காப்பாத்துறது மோகம் வேலை. என் வேலை என்ன இருக்கு? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தாங்க சிந்தனை, செகண்ட் ஆஃப் சிந்தனைக்கே வேலை இருக்கு. பெரிய ஆச்சரியம் இப்ராஹிமுடைய வாழ்க்கை. அல்லாஹ் யாருங்கிறத யோசிக்கிற வரைக்கும் தான் சிந்தனை யூஸ் பண்ணாரு. அல்லாஹ் இருக்குதான், அவன் தான் நமக்கு கட்டளை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சிந்தனை எல்லாம் கரடிக்கே எழுதி வச்சுட்டார். நீ சொல்றியா என்ன ஆகும், விழுக்கு என்ன ஆகும்? அதை பத்தினா கவலை கிடையாது. நீ ஞான முறையும் சொல்ற, நீ யாரு? ஞான முறையும் அன்பாளன். என் கொண்டாட்டி வேற நான் வச்சிருக்க பாசத்தை விட நீ வச்சிருக்க பாசம் பெருசு. அப்போ படைத்தவன் பாதுகாப்பான், நீ பார்த்துக்கோ. யாரா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மனைவி பாலைவனத்தில் விடுவேன், பிள்ளையா இருக்க சொன்னா இருப்பேன், என்ன செய்ய சொல்லியும் செய்யறேன். கட்டுப்பட தயார், ஏன்னா நீ இருக்கிறதே எனக்கு உண்மையாயிடுச்சு. நான் சரணடைய தயார். இந்த ஒரு தன்மையில நாம் வரணும்னு சொன்னா நம்மிடத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டது இருக்கிற காரணத்தினாலதான் மற்ற மக்களிடத்தில் தான் வித்தியாசமாக இருக்கிறோம். சும்மாலாம் இந்த அறையில் வந்து உட்கார முடியாது. மனைவி மக்களை கூட்டிட்டு ஜாலியா எங்கேயாவது பேசிக்காங்க, ஹலாலான விஷயத்துக்கு போயிருக்கலாம் சந்தோஷமா. அதையெல்லாம் தியாகம் பண்ணித்தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நான் மற்ற மனிதர்களிலிருந்து ஏதோ ஒரு வகையில தியாகம் அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்கள் தான் நான். அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு பார்க்கும்போது இன்னும் நான் என்ன செய்யணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிற பாடத்தை நான் அவர்களுக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? இன்னுமே போன வருஷம் அப்படி இல்லை, இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் வந்து நாம் இறுதி மரணிக்கின்ற நேரத்தில் இறைவனுக்கு பிடித்த அடியாராக நம்ம மாறிடும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை மட்டும்தான் நண்பராக ஆக்கிவேன், மித்தையெல்லாம் எதிரியாக்கிறேன் அல்ல சொல்றான். நானும் அதை கேட்ட முயற்சியில இறங்குகின்ற கோவில் அந்த பாதை நோக்கி போக வேண்டியதானே. அல்லாவுடைய கூட்டத்தாராக ஆகுகிற ஏதாவது தடை இருக்குதா? தடை இல்லை. அப்ப நம்முடைய மன மாச்சரியங்களை உள்ளத்துக்குள்ள ஊடுருவக்கூடிய இந்த பாதையில வரக்கூடிய செய்தால் நிறைய குரங்காட்டக்கூடிய வேலையை செய்தால் செய்யுமா? நல்ல சகோதரரா இருக்காது, நல்ல மார்க்க ஞானம் இருக்கும். ஆனா என்ன செய்வாரு? பலகீனமான ஒரு விஷயத்த செய்தால் அவரை தாக்கி என்ன செய்யலாம், வழிகெடுத்து இந்த கொள்கையிலிருந்து கொண்டு போயிடும். அப்ப நம்முடைய பலகீனங்களை கண்டறிந்து எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பலமுள்ள அடியாராக இருந்தார்களோ அது போல நான் என்ன செய்வேன், உனக்கு கட்டுப்படக்கூடியதுல பர்ஃபெக்டா இருப்பேன். அல்லாஹ் அதுல வரக்கூடிய குறைகளை மன்னித்து எனக்கு அருள் புரியும். என்னுடைய எண்ணம் இதுதான், நான் பலகீனமா இருக்கேன், என்னை இந்த பலகீனத்துக்கு நீ தான் பாதுகாக்கணும். அனுதினமும் இந்த சிந்தனையிலேயே நாம் பயணிப்போம் என்று சொன்னால் மிக நிச்சயமாக இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கை நமக்கு வரலாறாக மட்டும் இல்லாமல் வாழ்வியலாக வந்துடும். என் மனைவியோ உங்க மனைவியோ இந்த மாதிரி கொண்டு போய் விட்டா சும்மா இருப்பாங்களா? பையன் சும்மா இருப்பானா?
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாவுடைய பெரிய அருள்னு இவர் அவங்களை உருவாக்குறார். யார? மனைவிய, பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்கு ஒத்த வகையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நானும் உருவாக்குறேன். சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, கனவு கிடைச்சா நம்ம இந்த இதுல கொஞ்சம் ரிலீவ் ஆகிக்கலாம், இந்த நாளைக்கு என்ன சார் ரொம்ப டைட்டா இருக்கு பாய்க்கு, கொஞ்சம் ஜமாத்துடைய பணிக்கு வந்து ரிலீவ் ஆகிட்டா அந்த ரொம்ப போயிட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு அப்படி நினைச்சாரு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த பொருள். நபிமார்கள் எந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அதனுடைய வாரிசுகளாக இருந்து இந்த ஏகத்துவ சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதோடைய கூலி நம்ம இங்கே வந்து நமக்கு புரியாது, மறுமையில் அல்லாஹ் நமக்கு காட்டும். அதை புரிந்தவர்களாக விளங்கியவர்களாக இந்த ஜமாத்தில் பல மட்டங்கள் இருக்கு, மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம். ஆக மிகப்பெரிய நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிர்வாக பொறுப்புனா கிளை நிர்வாகி தான். நீங்கள் தான் மக்களை சந்திக்கிறீங்க, மக்களுடைய உணர்வுகளோடு கலந்து அவர்களை தாவா களத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிற மக்களுக்கு தாவா பண்ணாங்களோ இனி நம்ம முடிவெடுக்கலாம். சார் நம்மளை பாருங்க, முன்னெல்லாம் பிற கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம பிரச்சாரம் பண்ணோம், இன்னைக்கு அது என்ன ஆச்சு, எந்த வகையில் அந்த கொள்கை குறைஞ்சி போச்சுங்க? இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு இயக்கத்திலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எண்ணறிவை சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏன் கொஞ்சம் இஸ்லாத்தை சொல்றதில்லை, ஏன் இந்த கொள்கையை சொல்றதில்லை, என்ன சிறப்புக்கு அந்த கொள்கையில ரெண்டு எம்எல்ஏ வேணும்ன்றதுக்காக ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்கல்ல, இந்த ரெண்டு எம்எல்ஏ வச்சு மறுமையில் அவர் வெற்றி பெற முடியுமா? முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. சொல்றது இல்லை, விவாதத்தில் ஒண்ணுமே இல்லாம அது சொல்றதே இல்லை, அது பேசுறதே இல்லை. நம்ம கூட்டா வந்துருவாங்க, வராங்க நூற்றுக்கணக்கான பேர் வராங்க, அவங்கள்ட்ட கூட நம்ம சொல்றது கிடையாது. வரலாறு தெரியும், ஆனா அந்த படிப்பினை நான் என்ன செய்ய மாட்டேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னா எப்படி, இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லையா, அமல்படுத்தணுமா இல்லையா? அவங்க மக்கள் மட்டத்துல சொன்னாங்க, நெருப்பு மட்டத்தில் தூக்கி போட்டாங்க, அல்லாஹ் சொன்னதுல ஒரு முன்மாதிரி இருக்கு. ஏன் அவரை நான் நேசிச்சேன்னா, இதை செஞ்சதுனால நான் அவரை நேசிச்சேன், நீ இதை செய்ப்பாங்க அல்லாஹ் நம்பர். நான் என் மக்க சேவர ஆளு கூட நான் சொல்ல மாட்டேன்னா, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி 1000 பயா கேட்க கூட அது யூஸ் ஆகணும்னு பாரு. முடிவெடுக்கும் சொல்ல தாவா கடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடு நான் சுறுசுறுப்பாக இயங்குவேன், அல்லாஹ்வுடைய பாதையில உயிராலும் பொருளாலும் நான் தியாகம் செய்வேன். முடிவெடுக்கலாமா இன்ஷால்லா? அல்லாஹ்வுடைய அருளை கண் முன்னாடி பாருங்க, எப்படி நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அல்லாஹ் காப்பாத்தினோ அதே அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கிறான், வேற அல்லாஹ் இல்லை. உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுவார். நான் போனா நான் செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு அதெல்லாம் நிகழ்த்தி காட்டுவான். அந்த படிப்படை பாடங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை மண்ணையும் ஆக்கி அருள்வானாக வாழ்கிறவனாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.